சொத்து. ஒருவருக்கு சொந்தமான அனைத்து பொருட்களின் மதிப்பிலிருந்தும் அவருக்கு உள்ள கடனை கழித்துவிட்டால் மிச்சமிருப்பதே அவரின் சொத்து என்று நமக்கு தெரியும். ஆனால் நம் நாட்டில் உள்ள 100 பேரின் சொத்துக்களை கணக்கிட்டால் அது 80 கோடி மக்களிடம் உள்ள ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கு சமம் என்பது நமக்கு தெரியுமா? அதிலும் முதல் 15 பேர் மட்டும் வைத்திருக்கும் சொத்துக்களின் மதிப்பு நம் நாட்டு மக்களின் சரிபாதி பேருக்கு சொந்தமான சொத்துக்களுக்கு சமமாகும். ஒரு கணக்கு பார்ப்போம். நம் நாட்டில் 100 பேர் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் படத்தில் பார்க்கும் சிவப்பு வண்ண மனிதர்கள் சாமானியர்களாகிய 90 பேர், பச்சை வண்ணம் முதல் பணக்காரர்கள். இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த சொத்துக்களின் கூட்டுத்தொகையை ரூபாயில் கணக்கிட்டால் சுமார் 216 டிரில்லியன், அதாவது 216 லட்சம் கோடி ரூபாய்கள் வருகிறது. இந்த ஒட்டுமொத்தத்தில் 1/4 பங்கு முதல் 10 பேரின் உடமையாக இருக்கிறது. கால் பங்கைத்தான் 90 பேர் பகிர்ந்து கொண்டுள்ளோம். கதை இதோடு முடியவில்லை. இன்னும் அந்த முதல் 10 பேரிலும் 1 பங்கு நபர்கள் உடமையாய் வைத்திருப்பது இந்திய சொத்துக்களில் சரிபாதியாகும். ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் அதிகரிக்கிறதா குறைகிறதா? நம் நாட்டில் 2000 ஆண்டில் இருந்து 2014 ஆம் ஆண்டு வரையில் சொத்துக்கள் உருவான மதிப்பு 144 லட்சம் கோடி ரூபாய்கள். இதில் 90% பேருடைய கைகளை அடைந்தது கால் பங்குக்கும் கொஞ்சம் அதிகம். முதல் 10% பேருக்குத்தான் பெரும்பான்மையான சொத்துக்கள் சென்று சேர்ந்தன. ஏற்கனவே சொன்னதை போல் முதல் 1% பேர்தான் பாதிக்கும் கூடுதலான சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொண்டார்கள். இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக நம்முடைய சொத்துக்கள் இந்த படத்தில் இருப்பது போலத்தான் பகிரப்பட்டிருந்தன. ஆண்டுகள் செல்ல செல்ல முதல் 1% பேரின் சொத்து பங்கு வளர்ந்து கொண்டே போனது. அடுத்த 9% சொத்துக்கள் அதிகரித்தன. ஆனால் சாமானியர்களின் நிலைமை அப்படி இல்லை. பணம் சேரும் இடத்தில்தான் அதிகாரம் குவிகிறது, வசதிகள் சேருகிறது. நாம் உருவாக்கிய சொத்துக்களில் நமக்கான பங்கு எங்கே? நாம் உருவாக்கிய நகரங்களில் நமக்கான வசதிகள் எங்கே? கேள்வி எழுப்புவோம்.